25 வயசு உள்ள இருக்க பசங்களுக்கு இத போ. இந்த கிளாஸ் விட்டு நீங்க போறீங்க அப்படினா மறுபடியும் உங்களை நான் பார்க்கணும்ன்ற எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. வாழ்க்கையில நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படினா குருவே துணை வாழ்க வளம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மனிதனுக்கு ஏகப்பட்ட கவலைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்குங்க. பேர் தாங்க வேறு 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 வேறு, மேட்ரு ஒன்று தான், பிரச்சனை மன லெவலில் பிரச்சனை. அவனுக்கு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு வகை தான் இருக்கும். ஒன்று உடல் சார்ந்த பிரச்சனை, இல்லைன்னா மனம் சார்ந்த பிரச்சனை. இதை தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களால் சொல்ல முடியுமா? அது ரெண்டு பிரச்சனை தான். உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவம், அலோபதி, ஹோமியோபதி, அந்த பதி இந்த பதி இருக்குது, அதை விட்டுருங்க. அது இப்போ பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மனம் சார்ந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி ஆள் இல்லை. நீங்கள் இப்போது ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்கும். ஒரு மாபெரும் ரகசியத்தை, ஒரு மாபெரும் விஷயத்தை ஒரு மாபெரும் ஞானி, இப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில், கிட்டத்தட்ட இப்போ என்னுடைய ட்ராவலில் ஆன்மீக தேடலில் வந்து பார்த்திங்கன்னா, பல குருமார்கள், பல மனிதர்கள், பல யோக சாதனம் பண்ணக்கூடிய ஆட்கள், பல யோகங்கள், பல மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ன ஏது அலசி ஆராய்ஞ்சு ஓ இவ்வளோதான் விஷயம், இதைத்தான் சொல்ல வராங்கன்ற ஒரு பக்குவ நிலைக்கு இப்போ நான் வந்திருக்கேன் பார்த்தீங்களா. மாபெரும் ஞானி ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுடைய ஒரு மாபெரும் விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம், பிடிச்சிக்கோங்க. இப்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைக்கு உங்களை கொண்டு போகும். இதில் இப்போ நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நிலை இதுவே, உச்சகட்டத்துக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய நிலை இதுவே, முக்தி நிலைக்கும், ஜீவன் முக்தி நிலை அப்படின்ற ஒரு முக்தி நிலைக்கும் இது கொண்டு போயிடும். என்ன விஷயங்க தெரியுங்களா? இப்போது எனக்கு ப்ரெஷராக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, படபடப்பாக இருக்குது, கோபம் வருது, சில நேரத்தில் என்ன ரொம்ப கடுப்பாயிடுறேன், சில நேரத்தில் எரிஞ்செரிஞ்சு விழுறேன், சில நேரத்தில் யாரையும் மதிக்க மாட்டேறேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது எல்லா பிரச்சனைக்கும் பேஸ் ஒன்றே ஒன்று தாங்க. இது ஒரு பேஸ் உடஞ்சதுன்னா மீது எல்லாம் உடஞ்சிரும். இது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறப்போ, ஒரு டேபிளில் சட்டை இருக்குது, பேண்ட் இருக்குது, பேப்பர் இருக்குது, குப்பை இருக்குது, தூசி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் வேகமாக அடிக்கிற காலத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீ என்ன சொல்கிறீங்க? ஐயோ சட்டை பறக்குது, ஐயோ பேண்ட் பறக்குது, ஐயோ பேப்பர் பறக்குது, ஐயோ தூசி பறக்குது, ஐயோ வச்ச திருநூறு பறக்குது, குங்குமம் பறக்குது, அது பறக்குது, இது பறக்குது, பேர் தான் வேறு வேறு சொல்கிறீங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன? ஃபேனோட சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனை ஆஃப் பண்ணோம்னா பறக்கிறது மொத்தமும் நின்றோம், அவ்வளோதானே. இது எதுக்கு? இது நம்ம புரியாதனால இவ்வளவும் பறக்குது, ஐயோ இது பறக்குது அது பறக்குதுன்னு இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, சோ கால்டு சோ சிம்பிள். இது எல்லாத்துக்கும் பகவத் ஐயா சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் விளக்கம். இந்த விளக்கத்தை கிட்டத்தட்ட நீங்கள் சும்மாலாம் இதை எடுத்துக்காதீங்க. 39 வருஷத்துக்கிட்ட, ஒரு 39 வருஷம், 40 வருஷம் ட்ராவல் பண்ணி பைத்தியம் முடிச்சு அங்கே தேடி இங்கே தேடி கிடைக்காம கடைசியில் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஒரு 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 ஞான புரிதல் படார்னு அவருக்கு அடிச்சிருக்கு. எப்படி புத்தருக்கு, ரமண மகரிஷிக்கு, மற்ற ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் ஒரு ஞானம் துளிர் விட்டதோ அந்த மாதிரி பகவத் ஐயாவுக்கு துளிர் விட்டது. அந்த விஷயந்தான் இது. ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இது எல்லாமே ஓப்பன் ஆகிடும். நல்லா கவனிங்க, காது கொடுத்து கேளுங்க. இது ஆரம்பத்தில் புரியாது, ஆனால் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன விஷயம் தெரியுங்களா? எந்த ஒரு உணர்வு உங்களுக்குள் வந்தாலும் அந்த உணர்வை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. அது கூட தர்க்கம் பண்ணாதீங்க, வாதம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. ஏன்? இப்போது எனக்கு ஒரு கோபம் வருதுன்னு வைங்க. கோபம் வந்துருச்சுன்னொன்னு கோபத்தில் நான் ஆடக்கூடாது. ஐயோ எனக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லி தள்ளி தள்ளியும் வைக்கக்கூடாது, அடக்கவும் கூடாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பந்தை நீங்கள் அழுத்தி தண்ணிக்குள்ளே வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ பீறிக்கிட்டு அது மேலே வரும். அது போல தான் உணர்வுகளும் உணர்ச்சிகளும். உணர்ச்சிகளை பற்றி அவர் அற்புதமாக விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ மேலே வரும் உங்களுடைய உணர்வுகளை. எப்பேற்பட்ட உணர்வாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, அப்போ போகிற மாதிரி தெரியும், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் பின்னாடியே வந்துடுங்க. ஏன்னா மனம் வந்து நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போதும் செயல்படக்கூடியது, அசந்த நேரத்தில் அதோட வேலையை காமிச்சிட்டு போயிடும். அப்போது ஒரு கோபம் வரும்போதோ, துக்கம் வரும்போதோ, சோகம் வரும்போதோ, நான் ஒரு ஞானி மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அது எல்லாத்துக்கும் மாபெரும் மருந்து. இது அற்புத சக்திகள் பல பேருக்கு வந்திருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கையில் நெருப்பு வரும், அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, மேஜிக்ஸ்லாம் பண்ணுவாங்க, சித்து விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஞானம் வந்திருக்காது. ஆனால் அந்த அற்புத சக்திகள்லாம் விட மாபெரும் விஷயம் ஞானம். ஏன் தெரியுங்களா? நல்லா கவனிங்க.
இப்போ அரவிந்தர் அரவிந்தோ ஆசிரம் சரிங்களா அப்பேற்பட்ட நிலையில் இருந்த அவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட தியான பயிற்சியெல்லாம் பண்ணும்போது அவருக்கு அந்த கவிதை எழுதும் மாற்றல் மற்ற சில சக்திகள்லாம் கூட வந்தது பட் இன்னும் அவருக்கு திருப்தி இல்லை ஏன் அப்படின்னா அரவிந்தர் எந்த மாதிரி ஆசைப்பட்டார் அப்படின்னா அந்த ஒரு ஞானி அப்படின்ற அந்த 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 எதுக்கு அந்த சலனம் இல்லாத அந்த ஒரு ஸ்டேஜ் எதையும் கண்டுக்காத ஒரு ஸ்டேஜ் அந்த புத்த நிலை அப்படிம்பாங்க அது 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 அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது அது வந்து வர்றதுக்கு தான் எப்படி அப்படின்ற அந்த விஷயம் தெரியாது அது என்னன்னா ஒரே விஷயந்தாங்க நீங்கள் பண்ணோம் எந்த உணர்வு வந்தாலும் அந்த உணர்வோட ஆயுட்காலம் ஒரு நொடியிலிருந்து இரண்டு நொடி மேக்சிமம் பகவதையா அது அரை வினாடி தான் சொல்கிறார் அரை வினாடியிலேருந்து ஒரு வினாடி மேக்சிமம் அதுக்கு துக்கமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி அழுகையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உணர்வுன்னு ஒன்று உங்களுக்குள்ளே எழும்போது அதை அடக்கணும்னு நினைக்காதீங்க அதை பிடிச்சிட்டு ஆடணும்னு நினைக்காதீங்க நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் டக்குன்னு எனக்கு ஒரு கோபம் வருதுன்னா கோபம் வருதுன்னா அப்படியே வரும் உங்களுக்கு கோபம் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும் எரிச்சலாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா கோபம் வருது வந்து கிராஸ் பண்ணி அப்படியே ஒரு பிரவாகம்ங்கிறார் அதுக்கு பேர் ஒரு ஆறு போல் கடந்து போக சொல்கிறார் அவர் எந்த ஃபீல் வந்தாலும் அந்த ஃபீல் அப்படியே ட்ராவல் பண்ண விடுங்க அதை தடுத்து நிறுத்தாதீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க அதை அப்படியே ட்ராவல் பண்ண விடுங்க இப்படி நடக்கும்போது என்ன ஆகும் நீங்கள் கவனித்து பாருங்கள் நீங்கள் இந்த செகண்ட் அதை நீங்கள் முயற்சி பண்ணலாம் இம்மிடியேட்டாக என்ன தெரியுங்களா ஆகும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் லேசாகும் இருக்கும் குறையும் இம்மிடியேட்டாக பரவச நிலைக்கு போயிருவீங்க நீங்கள் அந்த பேரின்ப நிலைக்கு நீங்கள் உடனே போவீங்க உங்கள் பேரின்ப நிலையை உங்களுக்கு தடுப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எது தெரியுமா நீங்கள் பேரின்ப நிலையை போகிறது தடுக்குது ஒவ்வொரு டைமும் எதையா பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் இதை பண்ணும் அதை பண்ணும் இதனால் என்ன ஆகுறது அதனால் என்ன ஆகுறது இப்படி ஒரு உணர்ச்சி எனக்கு வந்துருச்சு இப்படி தப்பு பண்ணுறேன் அப்படி தப்பு பண்ணிட்டேனே எந்த உணர்ச்சி வந்தாலும் எந்த சிந்தனை வந்தாலும் எந்த எண்ணம் வந்தாலும் அதை கடந்து ட்ராவல் பண்ணி வெளியில் போக விட்டுருங்க ஒரு பிரவாகம் போல் ஒரு ஆறு போல் கடந்து போக விட்டுருங்க அது கடைசியில் கடலில் போய் கலந்துடும் அதை விட்டுட்டு அதை அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலோ வேறு என்ன பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ மறுபடியும் மறுபடியும் இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லைனாலும் வேறு என்றைக்காவது அந்த பிரச்சனை நிச்சயமாக வரும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண என்னாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் தலை முன்னாடி ஒரு இடியே விழுந்தாலும் அப்படியே உட்காந்துருப்பீங்க நீங்கள் ஏன்னா இடி தானே விழுந்தது அப்படின்னு உட்காந்துருப்பீங்க மாபெரும் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் என்ன அதனால் என்ன பிரச்சனை தானே வந்துட்டு போகுது அது எப்படிப்பா ஒருத்தன் இந்த நிலையில் இருக்க முடியும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் பேசிக்காக இன்னொரு புரிதலுக்கு வரணும் எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் சரணாகதி நிலை எது அதை அதாகவே ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார் திருமூலர் அப்போது அதை அப்படியே அது அதாகவே ஏற்றுக்கொள்னா என்ன எது வந்தாலும் அதை அதாவது அப்படியே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதை அப்படியே கிராஸ் பண்ணி போயிடும் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஞானம் என்பது உங்களுக்கு துளிர் விட்டு விடும் அந்த ஞானம் வந்துருச்சுன்னா அந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற விதமே மாறி போயிடும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் பண்ண வேண்டும் என்ன உங்கள் மன லெவலில் முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிங்க நடந்தது நடந்துருச்சு இப்போ நடந்ததை நான் மாற்றணும்னு முயற்சி பண்ணணும்னா சத்தியமாக முடியாது ஏன்னா நடந்தது நடந்து விட்டது இப்போ நடந்ததே நடந்த மாதிரி அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அதே நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணலான்ற நிலைக்கு நீங்கள் போகும்போது ஞானி அப்படின்ற நிலையை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க அவ்வளோதாங்க ஞானிக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன எந்த உணர்வு வந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள் உங்கள் உடல் அளவில் மனதளவில் அக்செப்ட் பண்ணிக்கங்க வெளியில் அதுக்கு தகுந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கங்க என்ன பண்ணணுன்றதை ரியாக்ட் பண்ணிக்கங்க ஆனால் உள்ளுக்குள் உங்களுடைய சமநிலை தவறக்கூடாது இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் யோசனையாக இருக்கும் இந்த வீடியோவை மறுபடியும் 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 போட்டு 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 கேளுங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்புறம் இதை உடம்புல அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏன்னா உணர்வு ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த உணர்வு அப்படியே கடந்து போக 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 அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்களா உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவச நிலையில் அப்படியே மிதப்பீங்க எங்கேயோ போயிடுவீங்க இது ஒரு கட்டத்தில் உங்களை முக்தி நிலைக்கு கொண்டு போய்விடும் இவ்வளோதாங்க கான்செப்ட்